ஆண்டவர் நாமத்தை நாம் உயர்த்த வந்திருக்கிறோம். பரிசுத்தமான தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்தாவியா மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறோம். ஆவியான மத்திய அசைவாடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. முழங்கால் படியிட முடிந்தவர் முழங்கால் படியிட்டு ஜீவன தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியாது. ஓ பரிசுத்தமான தேவன், அல்லேலூயா, 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 ஜீசஸ், அல்லேலூயா. வசசுந்தரன் அவருடைய 29வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரையும் நான் நினைத்து நம் தேவனை நன்றி சொல்ல வேண்டும். உண்மையாகவே அவர் மூலமாக ஆண்டவர் கொண்டு வந்த சத்தியத்தின் பாதைகளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவர் பரிசுத்தமான தேவன், அல்லேலூயா. அவர் மூலமாக பாச சுந்தரையா மூலமாக கொண்டுவரப்பட்ட சத்தியத்தின் பாதையில் வளர்ந்த பெரிய பெரிய மரங்களாய் அநேக சபைகள் உருவாகி இருக்கிறது. அதிலே ஒன்றாக நாமும் இருக்கிறோம். உண்மையாகவே அந்த பரிசுத்தவான்களுக்காக நாம் ஆண்டவர் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்க வேண்டும். அந்த பரிசுத்தவான்களுடைய சிந்தைகளை இருந்த ஒரே ஒரு காரியம், உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக. ஆண்டுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மிக சீக்கிரமாய் வரப்போகிறார். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் அவருடைய கண்களும் அவருடைய வாழ்க்கையும் எல்லாமே அவர் வருகையை எதிர்நோக்கியே இருந்தது. அதற்காக தங்களையே ஆயத்தம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். வரக்கூடிய சபை விசுவாசியும் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தாருங்க. ஆண்டு வருகை இன்றைக்கு சமீபமாக இருக்குது. ஒருவேளை ஆண்டு வருகை இன்றைக்கு இருக்குமானால், இந்த காலை வேளையிலே இருக்குமானால், எத்தனை பேர் மாதிரி சந்திக்க போகிறோம் என்று நமக்கு தெரியாது. எத்தனை பேர் நீங்கள் சந்திக்க போகிறேன் எனக்கு தெரியாது. இந்த நாளில் நம்மை ஆண்டு வரம் ஆயத்தமாக்குவாராக. ஹலேலூயா, 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 ஹலேலூயா. உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்த பரிசுத்த சேனைகளின் கர்த்த பரிசுத்த சேனைகளின் கர்த்த பரிசுத்த 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த
பரிசுத்தமான தேவன் ஒருவருமே இல்லை ஆண்டவரே. நீ பரிசுத்தனாய் இருக்கிறீர், எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை பரிசுத்தமாக்கிய தயவிற்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தமாக்குற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்மை பரிசுத்தமாக்குற தேவனை கரங்களை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஓ பரிசுத்தமான தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தர் 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. நம்முடைய பாஸ்டர் சுந்தரையாவை குறித்து ஒரு காத்து சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை அவரை தேடி ஜெபிக்கும்படியாக ஒரு விசுவாசி அவரிடத்துலேயே வந்தாங்க. அவர் சொன்ன காரியம், பாஸ்டரையா நான் வாழ்க்கையில் அதிக முறை தடுமாறி தடுமாறி நான் கீழே விழுகிறேன், அடிக்கடியாக நான் தவறி கீழே விழுந்து விடுகிறேன், பாவம் செய்து விடுகிறேன், பரிசுத்தமாக என்னால் வாழ முடியலை, நான் பரிசுத்தமாக வாழணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அந்த விசுவாசி சொன்ன பொழுது, அந்த பரிசுத்தவானுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் சொன்ன அந்த வார்த்தை, நான் உன்னை பரிசுத்தமாக்க மாட்டேன்பா, வேதம் சொல்லுது நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், அதனால் அவர்கிட்டயே போய் ஜெபம் பண்ணிங்க அப்படின்னு அந்த விசுவாசிக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தார். நம்மை பரிசுத்தமாக்குகிறது கர்த்தர். அல்லேலூயா. நம்மை அவர் எழுந்து நின்று அப்படி ஆண்டு நோக்கி நாம் பார்ப்போம். இந்த பரிசுத்தமான தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த பரிசுத்தமான தெய்வம் நாம் உயர்த்த வந்திருக்கிறோம். பரிசுந்தரன் அவருடைய வாழ்க்கை நீங்கள் பார்க்கும் பொழுது பரிசுத்தத்தை ஆரம்பித்து பரிசுத்தத்திலே முடிவு செய்கிற அந்த பரிசுத்தமான தெய்வனுடைய மனுஷனுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். நாளையும் கூட பரிசுத்தத்தை சிந்தித்தவர்களாக கூட ஆண்டவரே, நீ வரப்போகிற வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், நாங்கள் உண்மை காண வேண்டுமானால் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை இந்த நாளில் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுக்கு சீக்கிரமாய் வரப்போகிறார். எத்தனை பேர் நீங்கள் அவரை பார்க்க ஆசையாக இருக்கீங்க? எத்தனை பேர் இயேசுவை பார்க்க ஆசையாக வந்திருக்கீங்க? இந்த ஆலயத்தில் அவரை பார்க்கும்படியாக ஆசையாக வந்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னை தேடி ஆராதிக்க வந்திருக்க கர்த்தரே ஜனமே,
அவரை பார்க்கும்படியாய் ஆசையோடு இருக்க தேவ ஜனமே, சங்கீதக்காரனை கேட்பீரான, சங்கீதக்காரன் சொல்லுவான் 63 சங்கீதத்திலே, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் நான் அவரை பார்க்கும்படி ஆசையாக இருக்கிறேன் சொல்லி, அவரை பார்க்கும்படியாக ஆசையாக இருந்த ஒரு தேவ மனுஷன், சங்கீதக்காரன். ஆனால் அந்த வார்த்தை அவன் சொல்லும் பொழுது எங்கே இருந்தான் தெரியுமா? அவன் மனாந்திரத்தில் இருக்கையில் அவன் பாடிய சங்கீதம். நமக்கு வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்க சமயத்திலே நாம் அவரை தேடி வருவது மிக முக்கியம் அல்ல. அதை காட்டிலும் கஷ்டமான நேரத்திலும் இடுக்கமான நேரத்திலும் கூட அவரை பார்க்கும்படியாய் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசையோடி ஓடி வருகதை ஆண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த சங்கீதக்காரன் வசதியை முடிவு செய்யும்போது சொல்லுகிறான், அவருடைய ஸ்தலத்திலே அவர் வல்லமையையும் மகிமையையும் நான் கண்டேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவரை பார்க்கும்படியே ஆசையாய் வந்திருக்கிற நீ அவருடைய வல்லமை காண போகிறாய், அவருடைய மகிமையை நீ காண போகிறாய். உன் வனாந்திரத்தை ஆண்டவர் வயலிடமாய் மாற்ற போகிறார். தாவீதின் வாழ்க்கையில் இருந்த வனாந்திரத்தை ஆண்டவர் வயலிடமாய் மாற்ற முடியுமானால், அவனை ராஜாவாய் மறுபடியும் அவனுடைய ஸ்தானத்தை உட்கார வைக்க முடியுமானால், ஆண்டவர் உன்னுடைய வனாந்திரத்தையும் ஒரு நிலைமையாய் மாற்ற முடியும், ஒரு வயல்வெளியாய் மாற்ற முடியும். உன்னை மறுபடியும் உன்னுடைய ஸ்தானத்தை நிறுத்தி வைக்க அவரால் முடியும். உன் தலையை உயர்த்துகிறவர் அவரே, நீரே என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமாய் இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்வதற்கு காரணம் அவரை பார்க்கும்படி ஆசையோடு வந்தான். இன்னைக்கு கூட ஒரு ஆசையோடு கூட ஆண்டவரே நாமை பார்க்கணும், ஆண்டவரே இந்த பூமியிலே நம்மை பார்க்க விரும்புகிறேன், இந்த பரிசுத்த ஸ்தலத்தின் வல்லமையும் மகிமையும் காண விரும்புகிறேன், வெகு சீக்கிரமாக இருக்கிற நம்ம வருகையிலேயே நம்மை காண விரும்புகிறேன். ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும் இயேசையா, உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உம்முடைய முகத்தை பார்க்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, வாஞ்சியோடு கூட பாடுவோம், எதிர்பார்ப்போடு கூட பார்ப்போம். பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே, பார்க்கணும் ஆண்டவரே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. Hallelujah.
கிழகிவிடும் எரிகோவின் மதில்கள் இடிந்துவிடும் யோர்தானின் வெள்ளங்கள் கிழகிவிடும் எரிகோவின் மதில்களும் இடிந்துவிடும் உங்கள் முகத்தை பார்க்கிறோமே இயேசையா ஒரு விசை நீங்கள் மாத்திர பாடல் நீ பாடும் மியூசிக் இல்லாம நீங்கள் மாத்திர இந்த பாடலை பாடணும் ஆரம்பத்திலே மாத்திரம் உங்க முகத்தை முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா முகத்தை பார்க்கணுமே சேர்ந்து பாடுவோமா உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே Jesus குடும்பத்தார் வந்தாங்க அந்த விசுவாசியுடைய மகளுக்கு திருமணம் திருமணத்துக்காக ஜெபிக்க வந்த பொழுது பாச சுந்தரையா அவங்க அவங்களுக்காக ஜெபித்து முடித்த பிறகு அந்த மணமகளுக்கு வேண்டிய சாரி வாங்கி கொள்ளும்படியாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாங்க ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே மிக கடினமையான ஒரு நேரத்தில் அவர்கள் அந்த பணத்தொகை கொடுத்தாங்க எப்படியோ ஒரு 5 புடவை வாங்கலாம் 5 புடவை வாங்கலாம்
இதை பக்கத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்த பாஸ்டர் அம்மா பியட்ரிஸ் சுந்தரம் அவங்க விசுவாசி போன பிறகு பாஸ்டர்கிட்ட வந்தாங்க. பாஸ்டரையை பார்த்து கேட்டாங்க, என்னங்க இத்தனை வருஷமாக நான் உங்கள் கூட ஊழியம் செய்கிறேன், ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து இது நாள் வரைக்கும் இந்த ஒரே ஒரு புடவையை நான் கட்டிட்டு உங்கள் கூட ஊழித்து வந்துட்டு இருக்கிறேன். இதை துவைக்கும் போது கூட நீங்கள் பார்க்குறீங்க, பாதி துவைச்சி அது காஞ்ச பிறகு அந்த பாதி கட்டிட்டு இந்த பாதி துவைச்சி காய வைத்து அவங்க கட்டிட்டு போகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களே, எனக்கு ஒரு புடவை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலையே, ஆனால் வந்து கேட்ட உடனே அவங்களுக்கு கொடுத்துறீங்களே என்று சொன்ன பொழுது பாஸ்டர் சுந்தரையா அவங்க பார்த்து சொன்னாங்களாம், பாஸ்டர் அம்மா பார்த்து பாஸ்டர் சுந்தரையா சொன்ன காரியம், போய் ஜெபம் பண்ணு, அடிக்கடியாக சொல்லக்கூடிய வார்த்தையில் ஒன்று ஜெபம் பண்ணு. பாஸ்டர் அம்மாவுக்கு அந்த வார்த்தை கேட்ட பொழுது துக்கம் தாங்க முடியல, அவங்க தனியாக போயிட்டாங்க, போய் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லை, ஆண்டவரே நீ தாண்டவரே எனக்கு உதவி செய்ய வேண்டும்னு சொல்லி அந்த பாஸ்டர்மா ஜெபித்து கொண்ட பொழுது கத்துறவங்க ஜெபத்தை கேட்டு உடனே அதே நாளிலே ஒரு விசுவாசி தேடி வந்து 10 புடவையை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற ஒரு பக்கத்தில் நமக்கு சிந்திக்கிற வேலையில் பாஸ்டர் சுந்தரையா சொன்ன ஒரு காரியத்தில் நான் அறிந்து கொண்ட காரியம், அந்த பரிசுத்தவான்களுடைய கண்கள் கத்தர் மேலேயே பதிக்கப்பட்டிருந்துச்சு. தன்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு மாத்திரமல்ல, தன்னோடு கூட இருந்த ஊழியர்களுக்கும் தன் மனைவிக்கும் கூட கத்தரையே பார்க்கும்படியாய் அவர் நடத்தின பாதைக்காக நாம் ஆண்டரை கரங்களை உயர்த்தி சோதரிப்போமா? அவர் நடத்தின பாதைகளுக்காக நாம் ஆண்டு துதிக்க வேண்டும். அவர் நடத்தின பாதைகள் ஆச்சரியமான இருந்துச்சு. நடத்தின காரியங்களை நினைச்சு பார்க்கும்போது அவருடைய கண்கள் மாத்திரம் கத்தரை பதித்து இல்லை, அவர் நம்பி வந்து அவர் கூட இருந்த அத்தனை பேருடைய கண்களையும் கத்தரையே பார்க்கும்படியாக ஆண்டவர் திருப்பி இருக்கிறார். அந்த மனுஷனுக்காக, தேவ மனுஷனுக்காக நான் ஆண்டவர் நன்றியோடு சோதரிக்கிறேன். கத்தர் தாமே அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளில் கூட உங்களுடைய கண்களும் இயேசுவையே பார்க்கும்படியாக நான் சொல்லுகிறேன். உங்களுடைய ஆசையெல்லாம் இயேசுவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருடைய கண்கள் இன்றைக்கு மனுஷனை பார்த்து கொண்டிருக்குது, உலக மனுஷரை பார்த்து கொண்டு பணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்குது. நான் சொல்லுவேன், இயேசுவை நோக்கி பாருங்க, அவரோட முகத்தை நோக்கி பாருங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் முகத்தை தேடுகிறவர்களுக்கு ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போம். அந்த பரிசுத்தமான நடத்தின பாதையில் ஒன்று இயேசுவையை நோக்கி நாம் பார்ப்போம், இயேசுவையை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே நீரே நாசை, ஆண்டவரே நீரே நாசை, உம்முடைய முகத்தை பார்ப்பதே என்னுடைய ஆசை ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கவே நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஆசை எல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் தான் நான் பார்க்கணுமே. பாடுவோம் உற்சாகமே. என் ஆசை எல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் தான் நான் பார்க்கணுமே. இன்னும் ஒரு செய்தி கூட பாடலாமா? என் ஆசை எல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உற்சாகமாய் பாடுமா. அல்லேலூயா, அல்லேலூயா, பின் பந்தய பொருள் நோக்கி ஓடுகிறே, பரம அழைப்பின் பந்தய பொருள் நலக்கை நோக்கி ஓடுகிறே, 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 அல்லேலூயா, அல்லேலூயா,
என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 ஜீசஸ் அல்லேலூயா 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 அவர் முகத்தை பார்க்கணும். அவரை குத்தின கண்கள் யாவும் அவரை கண்டு புலம்போ. இயேசு வரப்போகிறா, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறா. அவர் முகத்தை நாம் காணப்போகிறோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறா. ஓரை காணமாயத்ததோடு இருப்போம். ஆண்டவரை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிற இடம் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். பரிசுத்தாவியை உலாவி கொண்டு அவனை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருமையான பாஸ்டர் சுந்தரையா குறித்து ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். பரிசுத்தவாடைய மரண காலத்தினுடைய கடைசி நேரத்தில் அவர் மறித்த பொழுது அவருடைய பீரோவை திறந்தாங்களாம். திறந்த பொழுது அவர் பணத்தை வைக்கிற அந்த இடத்த பார்க்கும் பொழுது அந்த பீரோவில் வெறும் 20 ரூபாய் நோட்டு மாத்திரம்தான் அவர் வைத்திருந்தாராம். இந்த தெய்வ மனுஷன் தனக்குன்னு எதையும் வைத்து கொள்ளலை. அவருடைய நோக்கம் எல்லாம் பணம் அல்ல, பொருள் அல்ல. இயேசுவையே நோக்கி கொண்டிருந்தார். இயேசுவையே பார்த்துக்கிட ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் கத்திரையே சார்ந்து கத்திரையே நோக்கி கத்திரோடு கூட இருக்க முடியாது. அவர் சென்று விட்டார். அவர் பின்பற்றி வருகிற நாமும் கூட பரிசுத்தமான நடக்கை நாம் பின்பற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நடக்கை நடத்தின வழிகளை நாம் பார்த்து அவர் பின்பற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையும் கூட நம்முடைய கண்கள் இயேசுவையே நோக்கி இருக்கட்டும். அவரையே நோக்கி நீங்கள் பார்க்கிற வேளையிலே உங்களுடைய வண்ணாந்திரம் எல்லாம் வயல்நிலமாய் மாறும். உங்கள் துக்கங்கள் கலக்கம் எல்லாம் மாறி போகும். யோர்தானின் தடைகள் ஆண்டு அகற்றி போடுவார். ஆண்டு உங்கள் துக்கத்தை எல்லாம் மாற்றி சந்தோஷமாய் மாற செய்வார். அவர் நோக்கி நீங்கள் பார்க்கிற வேளை உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். அவர் நோக்கி நீங்கள் பார்க்க வேளையிலே உங்கள் துக்கம் எல்லாம் மறைந்து போகும். அவர் நோக்கி பார்க்க வேளை உங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீ தான்ப்பா, என் ஆசை எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே, என் ஆசை எல்லாமே நீங்கள் தான் நீங்கள் தான் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு அர்ப்பணத்தோடு கூட ஆண்டவரே இந்த உலகத்தினுக்கு வேறு ஒரு ஆசை இல்லை ஆண்டவரே,
என் ஆசை நீங்கள் தான்ப்பா, வேற ஒரு ஆசை எனக்கு இல்லாண்டவரே. வருகையிலே நம்மை காண வேண்டும், உண்மை சந்திக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு நம்ம சந்திக்க வேண்டும் ஆண்டவரே. ஆராதனை ஆர்ப்பாட்டத்திலே முடிய அது அர்ப்பணத்தோடு முடிய வேண்டும் என்று பார்க்கிறேன். நாளில் கூட ஆண்டவரை பார்த்து சொல்வீங்களா? வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. செய்த நன்மை நினைத்து வேற ஆசல வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உள்ளத்தின் ஆழத்தை தீர்மானத்தோடு நாம் வாழ்வோம். உம்மை தவிர வேறு ஆசை இல்லை ஆண்டவரே. நீரே என் ஆசை. நாமத்தை மையப்படுத்துகிறாவே இயேசு நாமத்தின் ஆசை நல்ல பிதாவே.